வணக்கம் நேயர்களே, 7 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது. சென்னையில் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய நீர். சீர்காழி தரங்கம்பாடி தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கடலூர் சீர்காழியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு, பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சீர்காழி தரங்கம்பாடி தாலுகாக்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரண உதவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தரங்கம்பாடி அருகே கனமழையால் 5 நாட்களாக மின்சார விநியோகம் நிறுத்தம். உடனடி நடவடிக்கை கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மின் கட்டணம், பால் விலை மற்றும் சொத்து வரி உயர்விற்கு கண்டனம். தமிழகம் முழுவதும் பாஜக இன்று ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்து பாஜகவை வீழ்த்த வேண்டும். கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தல். பாலியில் தொடங்கிய G20 மாநாட்டில் பங்கேற்றார் பிரதமர் மோடி. இந்தோனேஷிய அதிபர் வரவேற்றார். இந்தோனேஷியாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். இரு நாடுகளுக்கும் இடையே பனிப்போர் தேவையில்லை என விளக்கம். தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவின் தந்தை கிருஷ்ணா மரணம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருதய செயலிழப்பால் உயிர் பிரிந்தது.